ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மா. அனைவருக்கும் மகாசங்கரா மேட்ரிமோனியின் இனிய வணக்கம். வரன்பதிவு நிகழ்ச்சியை இதுவரை கோவை, சென்னை போன்ற மாநகரங்களில் வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். இதற்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு எங்களை திக்குமுக்காட வைத்தது. இதோ அடுத்த வரன்பதிவு நிகழ்ச்சிக்காக மதுரை வருகிறோம். நாள் செப்டம்பர் 24 சனிக்கிழமை. இந்த நிகழ்வில் செந்தமிழ் கலாநிதி பி. சுவாமிநாதன் அவர்களின் சொற்பொழிவும் மாலை வேளையில் மதுரையில் நடக்க உள்ளது. இடம் நேரம் கூடுதல் விவரங்கள் விரைவில். நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை பை பி. சுவாமிநாதன். இந்த யூடியூப் சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன வழிமுறை தான் இது. உங்கள் மொபைலில் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணி சர்ச் ஃபார் மகாபிரிவா மகிமை பை பி. சுவாமிநாதன். நீங்கள் சர்ச் பண்ண உடனே அந்த சேனல் அப்பியர் ஆகும். அந்த சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அது சப்ஸ்கிரைப்னு மாறி இருக்கும். இப்போ உங்க யூடியூப் ஆப்லயே கீழே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த சேனல் மேலே அப்பியர் ஆகும். அதாவது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அது மேலே காட்டும். அதுல மகாபிரிவா மகிமை பை பி. சுவாமிநாதன் சேனலை ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா வீடியோஸுமே பார்க்கலாம். லேட்டஸ்ட் வீடியோஸ்லேருந்து பழைய வீடியோஸ் வரைக்கும் எல்லாமே டிசைனிங் ஆர்டர்ல இருக்கும். நீங்க இனி கேட்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு மகாபிரிவா அனுபவத்தையும் கேட்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ராயப்பட்டில் ஒரு பிள்ளையார் கோவில், இந்த கோவில் எப்படி வந்ததுங்கிற கதையை பார்த்துட்டுருக்கோம். மகாபிரிவா சொல்லி எத்தனையோ கோவில்கள் வந்த கதையை நம்ம இந்த நிகழ்ச்சியிலையும் பார்த்துருக்கோம். குரோம்பேட்டையில், சென்னை குரோம்பேட்டையில் நெமிலிச்சேரியில் இருக்கிற குமரங்குன்றம் முருகன் கோவில் மகாபிரிவா சொல்லி வந்தது. நங்கநல்லூரில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மகாபிரிவா கண்டுபிடிச்சு சொன்னது. பெசன் நகரில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோவில் மகாபிரிவா சொல்லி கட்டினது. நங்கநல்லூரில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி கோவில் மகாபிரிவா சொல்லி கட்டினது. மகான் பார்த்தல் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சாண்டத்தியம் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கோவிலை பெரியவா தன் காலத்திலேயே அமைத்திருக்கிறார். தன்னோட காலத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதெல்லாம் அந்தந்த பகுதிக்கு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. இப்போ பெரியவர் என்ன பண்ணிருக்கா, இந்த ராயப்பேட்டையில் வேலைகள் பாதியில் நிற்கிற இந்த வினை தீர்க்கும் விநாயகர் கோவிலுக்கு சுந்தரம் அப்படிங்கிறவரை பார்க்க சொல்லி, சுந்தரம் சொல்லி பார்த்துட்டு வந்துட்டார் கோவிலுடைய தலைமை அன்பர், அந்த திருப்பணிகளுக்கு உண்டான தலைமை குழு அன்பர். அவர் ஆஃபீஸ்க்குள்ளே வரார். எல்லாமே மழை 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 மழைன்னு வருது. செங்கல், சிமெண்ட்டு, ஜல்லி, கம்பி கம்ப்ளீட்டாக வருது. ஆனந்தமான ஆனந்தம். கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்து சொன்னாரே, என்னது அதற்குள்ளே கும்பாபிஷேகமானு கேட்டோம். இப்படி எல்லா வேலையும் நடக்கிறது. யாகசாலை வேலையெல்லாம் ஆரம்பிக்க சொல்லி சிவாச்சாரியாற்ற சொன்னாரே, நம்மெல்லாம் யோசித்தோமே எல்லாம் கரெக்டு தான் போல இருக்குது அப்படின்னு வேலையை ஆரம்பிக்கிறார். அடுத்த நாள் அவர்கிட்ட போகிறார். யார், இந்த சுந்தரத்துக்கிட்ட போகிறார். என்ன வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சா, சபதி வந்தாச்சா அப்படின்னு கேட்குறாராம். யார், அந்த சுந்தரம் கேட்குறாராம். எப்படி ஒரு கிருபை பாருங்கள். இந்த ஸ்தபதியை அந்த இடத்துக்கு வரவழைச்சுன்றது மகாபிரிவா கிருபை, மகாபிரிவா கருணை. மகான்கள் சொன்னால் அப்படியே நடக்கும். கடகடகடன்னு வேலை நடக்கிறது. யார் யாரோ கொண்டு கொடுக்குறா, என்னென்ன பொருள் தேவையோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்குறா. வேலை நடக்கிறது. மகாபிரியோவில் போய் பார்க்குற. யார், இந்த தலைமை குழு அன்பர் சிவாச்சாரியாரெலாம் மகாபிரியோவில் ஒரு நாள் போய் பார்க்குறா. என்ன வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சா, நடக்கிறதா? பிரியவா கேட்டுட்டு, எந்திரம், எந்த எந்திரம் வாங்குவதற்காக முதல்ல போனாலோ அந்த எந்திரம் தயார் பண்ணி வச்சுருக்கா. அந்த எந்திரத்தை கொடுக்குற, இந்த எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணுவீங்க அப்படிங்கிற. அதுக்காக தான் சொல்லுவேன், எந்த காலத்தில் எது நடக்கணும்னு இருக்கோ அந்த நேரத்தில் தான் அது நடக்கும்.
ஆனால் பாருங்களேன், மனுஷா நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், அந்த பொறுமை இருக்கா நம்மக்கிட்ட? நம்மக்கிட்ட பொறுமை இல்லை. அந்த பொறுமை இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், அவசரப்படுறோம், ஆத்திரப்படுறோம், கோபப்படுறோம், பிறர் மேலே எரிஞ்சு விழுறோம். ஒரு காரியம் நம்ம எதிர்பார்த்த உடனே முடியணும்னா அது என்ன, நம்ம கையிலேயே இருக்கு, ஆண்டவன் கையில் இருக்கு, ஆண்டவன் கையில் இருக்கு, நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நம்மெல்லாம் சாதாரணமான கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் நம்மெல்லாம். நம்மளை பயன்படுத்தின்னு அந்த காரியத்தை பகவான் முடிச்சு வைப்பார், மகான்கள் முடிச்சு வைப்பார். நம்ம என்ன பண்ணணும், அவள் சொன்ன திசையில் போகணும். பொம்மலாட்டம் பார்த்துருக்கேல, பொம்மலாட்டம் பார்த்துருப்ப இல்லையே நீங்கள்லாம். ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பார், ரெண்டு பொம்மையை தொங்க வச்சுருப்பா, அந்த கயிறை அப்படி போய் மேலே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பார், அந்த பொம்மையை அந்த கயத்தை பிடிச்சி இப்படியும் அப்படியும் ஆட்டுவார். இந்த பொம்மை ஆடும், கையை தூக்கும், காலை தூக்கும், டான்ஸ் ஆடும், வணக்கம் வைக்கும், எல்லாமே பண்ணும். எல்லாமே அவர் பின்னாடி இருந்து இயக்குகிறார். இந்த கயிறை அவருக்கு தெரியும், அந்த டெக்னிக் தெரியும், கயத்தை எப்படி அசைக்கணும்னு தெரியும். அவர் கயத்தை இப்படி இப்படி அசைக்க அதற்கு ஏற்றாற் போல் அந்த பொம்மைகள் ஆடும். முன்னாடி உட்காந்துருக்கிற ஆடியன்ஸ் என்ன பண்ணுவோம், அதை பார்த்து ஆனந்தப்படுவேன், ஏதோ பொம்மையே ஆடுற மாதிரி ஆடுவேன். நம்மெல்லாம் பொம்மைகள், நம்மெல்லாம் பொம்மை. அந்த பின்னாடி ஸ்க்ரீனுக்கு மறைவில் உட்காந்துன்னு ஒருத்தர் ஆட்டுறார் இல்லையா, ஆட்டுறார் இல்லையா, அதுதான் கடவுள். இந்த கடவுள் எங்கே இருக்கார், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார். நமக்கெல்லாம் கயிறு வேண்டாம், பொம்மலாட்ட கலைஞருக்கு கயிறு வேணும், அந்த கயிறு இருந்தால் தான் ஆட்ட முடியும். நம்மளை ஆட்டுறதுக்கு பகவானுக்கு கயிறு வேண்டாம், நம்மளாம் வயர்லெஸ். அவருக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும், இவன் என்ன பண்ணுறான், இவன் எப்படி இருந்துட்டுருக்கான், இவனுக்கு என்ன கொடுக்கணும், அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அதன்படி தான் நடக்கிறது. இல்லைன்னா நம்ம கடவுளை பற்றி நினைப்போமா, சாமியை பற்றி நினைப்போமா, பெரியவளை பற்றி நினைப்போமா, நம்ம நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு கொடுத்து, நம்மள்ட்ட இருக்கிற காசு பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம போவோமா, அவர்கிட்ட போவோமா, பெரியவா பெரியவா பெரியவான்னு அவருடைய காலடிகளை தொழுவோமா? காசு பணமாக முக்கியம், இந்த மகானுடைய கருணை பார்வை முக்கியம். காசு பணம் இருந்தும் சாப்பிட முடியாமல் வியாதியோட வேதனைகளோட குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவ எத்தனை பேர் இருக்கா இன்றைக்கி? இந்த பணத்தை வச்சுட்டு எல்லாமே பண்ணலாமே, பண்ண முடியறதா? முடியாது. என்ன காரணம், கர்மா, கர்மா. இந்த கர்மாவை ஜெயிக்கணும்னா மகாபிரியவை வேணும், இந்த மகானுடைய கடாட்சம் வேணும். நின்று போன ஒரு கோவிலையே, வேலைகள் நின்று போன கோவிலையே, ஆள் எங்கே எங்கே போனார் சபதி, ஒரு பொருளும் வராமல் இருந்த ஆலயத்தில் மகாபிரியவளை போய் பார்த்து அந்த மகான் ஒருத்தர் அடையாளம் கண்டு நேரம் அவற்றப்போ அவர் சொல்கிறபடி நடன்னு சொல்லி அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு காரியங்கள் மழை மழன்னு ஆறுதுன்னா, இது அந்த கோவிலுக்கு தலைமை பொறுப்பில் இருந்தாரே அவருடைய எதுவாக கிடையாது, அந்த கோவில் கமிட்டியில் இருந்த மற்ற அன்பர்களுடைய முன்முயற்சியாக கிடையாது, அந்த சிவாச்சாரியாரது முன்முயற்சியாக கிடையாது. இவன் அத்தனை பேரையும் பெரியவா தன் கையில் வச்சுண்டு இவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து, ஒரு பவர் அதை கொடுத்து, போங்க எல்லாம் நடக்கும், நீங்களாக பண்ணுங்கோ, பொருள் வரும், செங்கல் வரும், சிமெண்ட் வரும், ஜல்லி வரும், செங்கல் வரும், நீங்களாக பண்ணுங்கோ அப்படின்னு பெரியவா அனுப்பிச்சி வச்சு இந்த கோவில் பூர்த்தியாச்சு. வினை தீர்க்கும் விநாயகர். ராயப்பேட்டை பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போனேன்னா போய் பாருங்கள், அந்த பிள்ளையாரை பாருங்கள், அந்த பிள்ளையாருக்கு பின்னாடி இத்தனை கதை இருக்குது. ஒரு கோவில் வர்றதுக்கே, ஒரு சுவாமி ஒரு இடத்துல வந்து உட்கார்றதுக்கே இத்தனை விஷயம் இருக்குன்னா நம்மெல்லாம் எம்மாத்திரம், நம்மெல்லாம் எம்மாத்திரம். நம்ம நினச்சது நடக்குமா, எல்லாம் நடந்துருமா உடனே? இல்லை, நடக்காது. பிரார்த்தனை பண்ணணும், பகவானை பிடிச்சிக்கணும், பகவானை பிடிச்சிக்கணும், பெரியவாளை பிடிச்சிக்கணும். பிரத்யக்ஷ தெய்வமே, கண்கண்ட தெய்வமே, நடமாடும் தெய்வமே, நீங்கள் கூட இருக்கணும், நீங்கள் கூட இருக்கணும். நான் உன்கிட்ட ஆசைப்பட்டு எதுவுமே கேட்கலை, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கலை, எனக்கு என்ன நல்லது நடக்கணும்னு இருக்கோ அது கொஞ்சம் நல்ல விதத்தில் கொடுங்கோ, ஏதான கெட்டது எனக்கு கொடுக்கணுன் இருக்க அது முடிஞ்சால் கொஞ்சம் தள்ளி வைக்க பாருங்க, கொஞ்சம் கொடுக்காமல் இருக்க பாருங்க, இல்லை கொடுத்தே ஆகணுமா, கொஞ்சம் வேதனையும் வலியும் குறைச்சலாக இருக்கட்டும். எனக்கு ரொம்ப வலியும் வேதனையும் கொடுத்துடாதீங்கோ. இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையே எத்தனை அவலங்கள்,
மகாசங்கரா மேட்ரிமோனின்னு ஒரு மேட்ரிமோனியோட சேர்மனாக இருக்கேன். நானும் என்னோடய ரெண்டு பார்ட்னரும் சேர்ந்து பண்ணிட்டுருக்கோம். கல்யாணம் தொடர்பான பிரச்சனைகள் இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு பிரச்சனை, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட பொண்ணோட அம்மா பையனோட அம்மா அவெல்லாம் சொல்லும்போது தான் அதனோட வலியும் வேதனையும் புரிகிறது. இதெல்லாம் கர்மான சொன்னாலுமே அவள் அனுபவிக்கணும்னு எழுதி வச்சுருந்தாலுமே மகான பிரத்யக்ஷமாக கண்கண்ட தெய்வம் நீதான் அவர் பிடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாவற்றையும் களைவார், நமது வினைகளையும் தீர்த்து வைப்பார். நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் பி சுவாமிநாதன் பேசுகிறேன். புதிதாக ஒரு முயற்சி எடுத்துள்ளேன், சுவாமிஸ் ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ். ஆம், இதுதான் அந்த புது முயற்சி. கலாச்சாரம், பண்பாடு, பக்தி, நற்குணங்கள் சார்ந்த பயிற்சிகள் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் வழங்கப்படும். வயது, ஜாதி எந்த பேதமும் இல்லை. ஆண் பெண் எவரும் பங்கு பெறலாம். இந்த ஆன்லைன் வகுப்புகளை துவங்கலாம் என்று திட்டமிட்டுள்ளேன். கூடுதல் விவரங்கள் விரைவில். நன்றி.